நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை மாவட்டம் வல்லம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாகவே பல்வேறு கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் கணவன் மனைவி காதல் ஜோடிகளை மிரட்டி வழிப்பறி செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் கொள்ளையர்களை பிடிப்பது போலீசாருக்கு கடும் சவாலாகவே இருந்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்தும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தஞ்சையைச் சேர்ந்த இன்ஜினியரான கெல்வின் என்பவர் வல்லம் அருகே 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் வழிமறித்து தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர் என்றும் இது குறித்து வல்லம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வந்தனர். தொடர் கொள்ளையை அடுத்து அப்பகுதியில் ரோந்து பணி மற்றும் வாகன சோதனையில் போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில்தான் அந்த வழியாக வந்த ஒரு வாலிபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த வாலிபரை தீவிர விசாரணை நடத்தியதில் அவர் தஞ்சை மனோஜிப்பட்டியைச் சேர்ந்த முத்துசாமி என்போரின் மகனான ரமேஷ், வயது 27 என்பதும் தெரியவந்தது. மேலும் தஞ்சை மற்றும் வல்லம் பகுதிகளில் 2 ஆண்டுகளாகவே போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்க வந்த முகமுடி கொள்ளை கும்பல் தலைவன் எனவும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசாரோடு நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இரவு நேரங்களில் தஞ்சை பகுதியில் கல்லூரிகளில் படித்து வரும் மாணவிகள் தங்களது காதல்நிலை அழைத்து கொண்டு இந்த பகுதிக்கு வந்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். அதே போல கள்ளக்காதல் ஜோடிகளும் இந்த பகுதிக்கு வந்து இரவு நேரங்களில் தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளனர். ரமேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் குடிபோதையில் இருந்து வந்ததால் கள்ளக்காதல் ஜோடி மற்றும் கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் அந்த வழியாக வருபவர்களை தாக்கி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.